ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் சார் நீங்கள் ஒன்றுக்கொன்று தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷிபா இனோ காயின் வந்து அன்லிமிட்டடாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் வெப்சைட் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் நேற்று வந்து ஒரு மிராக்கலான விஷயம் நடந்திருக்குங்க, அது என்னன்றதை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷிபா இனோ காயினை வந்து நான் என்ன ரேஞ்சில் வந்து பை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி காமிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 2276 இந்த ப்ரைஸில் வந்து நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது எக்ஸாம்பிள் ப்ரைஸாக வந்து சொல்லியிருந்தேன், உங்களை பை பண்ண சொல்லலை. ஸோ பை பண்ணிவிட்டு டார்கெட் வந்து 2% வச்சு செல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஷிபா இனோ காயின் வந்து ராபின்ஹுட்டில் வந்து லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் எந்த லெவலில் போச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் போச்சு. ஸோ அந்த சைஃபர்லாம் கட் பண்ணிட்டு சொல்கிறேன், 3000 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட $100 நான் சொன்ன டைமில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவோ அல்லது வேறு யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவோ கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 31% வரைக்கும் கிடச்சிருக்கும். ஸோ இதுதாங்க கிரிப்டோவில் நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்குன்னு சொல்கிறது. ஸோ கிரிப்டோவில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளால் நல்லா ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். அது வந்து 100% சாத்தியம் தான். அதனால தான் நேற்று நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிரிப்டோவில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். நேற்று சொன்ன அந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் மறுநாளே வந்து லைவாக எந்த ப்ரைஸில் போயிட்டு இருக்குன்ட்டு ஒரு ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியம். பட் எந்த டைமில் பை பண்ணோம் செல் பண்ணோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே சமயத்தில் டெக்னிக்கலாக வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வந்து நியூஸ் ரிலேட்டடாகவும் வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளும் ஷிபானு காயினை நேற்று நம்ம சொன்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் என்கிட்ட வந்து நேற்று யூஎஸ்டிடி வந்துட்டு இல்லை, அதனால் வந்து பை பண்ண முடியல. ஏன்னா நான் மற்ற காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நான் ஷிபா இனோ காயினும் வாங்கி வச்சிருக்கேன். அதை வந்து ஸ்டேக்கில் போட்டுட்டேன், லாக்டு ஸ்டேக்கிங்கில் போட்டுட்டேன். ஸோ என்னால் உடனடியாக எடுத்துகிட்டு செல் பண்ண முடியல. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷங்க. அதாவது இந்த லாக்டு ஸ்டேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அதனால் ஓகேன்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன். இவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு சைடில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. நான் ரீடியம் கொடுத்தேன், பட் இது உடனடியாக ரீடியம் ஆகாது, 2 டேஸ் ஆகும். ஸோ நான் வாங்கின ப்ரைஸே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ அதனால் வந்து என்னால் டக்குன்னு செல் போட முடியல. நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஷிபா இனோ காயினை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேஷன் மெயில் வரும், கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கிரிப்டோவில் எல்லாமே சாத்தியம், அதை தான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மேல் இருக்க 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேனுவல் ஃபோர்செட்னு இருக்குது, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரெடி டு கிளைம்னு சொல்லிட்டு இருக்கு. எவ்ரி 1 மினிட்ஸ் வந்து நீங்கள் 150,000 டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 80 முறை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஆன்டிபாட் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணிட்டு கலக்கி வர ரிவார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அது போக ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது, ஷார்ட் லிங்க்ஸில் 18 லிங்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எவ்வளோ டோக்கன்ஸ் பாருங்கள், அந்த எனர்ஜி கொடுத்துருக்காங்க. எனர்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டு ஃபோர்செட் பண்ணி எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பே டு கிளிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ஸ் இருக்குது, டாஸ்க் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்க சொல்ல சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா ரிவார்ட்ஸாக ஒரு சில டோக்கன்ஸ் அண்ட் எனர்ஜி வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, சேம் எல்லா வெப்சைட்லையும் இருக்கிற மாதிரி தான். எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். விட்ரான்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஷிபா இனோ வந்து நம்ம காயின் பேஸில் வந்து விட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஷிபா இனோ காயின் அப்படிங்கிறது வந்து 30,000 டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு யோசிக்கலாம், ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு காயின்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கிது, இதுக்கு பெருசாக வேல்யூ கிடையாது அப்படின்னு யோசிக்கலாம். பட் கிரிப்டோவில் வந்துட்டு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. சொல்லப்போனால் வந்துட்டு எல்லா காயின்ஸுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்தது தான் பயங்கரமாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஷிபா இனோக்கும் வந்துட்டு ஃப்யூச்சரில்
நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஷிபா எனக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு கிரிப்டோவாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங்கில் கம்மி ப்ரைஸில் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு பயங்கரமான வேல்யூ வந்து போகும். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அது கிரிப்டோவில் சாத்தியம் தான். ஸோ ஷிபா இனோ அல்லது பிட்காயின், லைட் காயின், ட்ரான் இப்படிலாம் இருக்குது. ஸோ என்ன காயின் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு வாலெட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது ஷிபா இனோ அப்படிங்கிறது வந்துட்டு காயின் பேஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். மற்றதெல்லாம் பிட்காயின், லைட் காயின்லாம் வந்துட்டு ஃபோசர் பேவோட வாலெட் அட்ரஸ் கொடுத்தா போதும். ஸோ எங்கிட்ட பேலன்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் என்னால் விட்ரா பண்ணி காமிக்க முடியல. ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா ஆகிரும். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் காய்ஸ். சி யூ, பாய் பாய்.